சிவாயே நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். மாணிக்கவாசக பெருமான் அருளி செய்த திருவெம்பாவை பாடல்களுள் 12 பாடல். 1 முதல் 8 பாடல்கள் வரை உறங்கிக் கொண்டிருக்கும் தோழியை எழுப்பிய தோழிமார்கள் 9-10 பாடல்களில் நன்னீராட அழைத்துச் சென்றனர். செல்லும் வழியெங்கும் இறைவனின் சிறப்புகளை பேசிக்கொண்டே சென்றனர். 11 பாடலில் ஆரம்பித்த நீராடல் 12 பாடலிலும் தொடர்கிறது. ஆனால் நீராடும் வேளையிலும் இறைவனின் பெருமையை பேச அவர்கள் மறுக்கவில்லை என்றே அழகாய் பதிவு செய்திருக்கிறார் மாணிக்கவாசகர். ஆர்த்த பிறவி துயர்கெட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன், நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன், இவ்வாணும் குவளையமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார்க்கலைகள் ஆர்ப்ப அரவம் செய்ய அணிக்குழல் மேல் வண்டார்ப்ப பூத்திகளும் பொய்கை குடைந்து உடையான் பொற்பாதம் எத்தி இருஞ்சுனை நீராடேலோர் எம்பாவாய் அப்படின்னு இந்த பாடலை அழகா முடிச்சிருக்காரு மாணிக்கவாசகர். ஆர்த்த பிறவி துயர்கெட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன், அதாவது இந்த பிறவி கடல் நீங்குதல் அப்படிங்கிறதா இருக்கிறதுலயே ஒரு பெரிய கொடுப்பன. பிட்டுக்கு மண் சுவந்து வந்தி அம்மையாருக்கு பிறவியே இல்லாத நிலையை தானாக தேடி போய் வழங்கினான் ஈசன். ஆனால் இந்த பிறவி பெருங்கடலில் நீந்துவது எவ்வளவு கடினம் என்பது ஒவ்வொருவருக்கும் தெரிந்ததே. இந்த பிறவியே இல்லாத நிலையை எய்த வேண்டும் என்பதே ஒவ்வொருவரின் விருப்பமாக இருக்க வேண்டும். இப்போது வாய்த்திருக்கிற இந்த பிறவியாகிய துன்பம் இனிமேல நம்மளை வராம காக்கும் பொருட்டு கங்கையை தலையில் கொண்டவனும் சிறந்த திருத்தலமான சிதம்பரத்தில் கையில் அக்னியுடன் சிற்றம்பலத்தே தீயாடும், நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும், சிறந்த திருத்தலமாகிய தில்லையிலே கூத்தாடக்கூடிய சிதம்பரத்திலே இறைவன் கையில் அக்னியுடன் நடமாடுகின்றான். அப்படிப்பட்ட சிறந்த கலைஞனும் வானத்தையும் பூலோகத்தையும் பிற உலகங்களையும் வானும் குவளையமும் எல்லோமும் வானத்தையும் சரி பூமியையும் சரி பிற உலகங்களையும் சரி அனைத்தையும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி பாதுகாக்கிறது அவன்தான். அதாவது காத்தல் படைத்தல் அழித்தல் அனைத்தையும் அவன்தான் செய்கிறான். சென்று வார்த்தைகளால் விளையாடுபவனாகிய தன்மையை கொண்டவன் நம் சிவபெருமான். அவனை எப்படி வணங்கணும் நம்ம அப்படின்னா, வளை சிலம்ப வார்கலைகள் ஆர்ப்ப அரவம் செய்ய அணிக்குழல் மேல் வண்டார்ப்ப, அதாவது நம்ம கைகளில் இருக்கக்கூடிய வளையல்கள் எல்லாத்தையும் ஒளி எழுப்பி இடுப்பில் உள்ள ஆபரணங்கள் எல்லாமும் ஒளி எழுப்பி சிறந்த பூக்களை உடைய பொய்கையில் நீந்தி பூத்திகளும் பொய்கை குடைந்து, அதாவது அழகான பூக்கள் பூத்திருக்கக்கூடிய பொய்கையிலே நீந்தி மகிழ்ந்து, அதாவது இப்போ பொய்கையில் விழுந்து நீராடும் பொழுது கை கால்கள்லாம் அசைப்பாங்க, அப்போ அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்கள் எல்லாம் ஒளி எழுப்பும். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்போது அதனுடைய ஒளி அதிகமாக இருக்கும், அவர்கள் இன்னும் உற்சாகமாக நீராடுவார்கள். அப்படி நம்மளுடைய கை காலில் இருக்கக்கூடிய அணிகலன்கள் எல்லாம் நல்ல சப்தம் எழுப்பும் அளவிற்கு உற்சாகமாக அந்த பூக்கள் பூத்திருக்கக்கூடிய பொய்கையிலே நீராடி சிவாய நம என்னும் சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை சொல்லி அவனுடைய பொற்பாதங்களை நம்ம வணங்கி மகிழ வேண்டும் அப்படின்னு தோழிகள் தங்களுக்குள் பேசிக்கொள்வது போல அழகாக அற்புதமாக அமைத்திருக்கிறார் இந்த பாடலை மாணிக்கவாசகர். இறைவன் ஒருவனே ஆக்கவும் அழிக்கவும் காக்கவும் வல்லவன் அப்படிங்கிறது நாம் எல்லாம் அறிந்த செய்தி. இது நன்றாக தெரிந்தும் கூட அவனை புரிந்து கொள்ளாமல் தான் என்ற அகங்காரத்தோடு திரிபவர்கள் இவ்வுலகில் அதிகம். இந்த உலகம் என்ற நாடகத்தில் நமக்கு தரப்பட்டுள்ள பாத்திரத்திற்குரிய நடிப்பை விட்டுவிட்டு அவனை அடைய வழி தேட வேண்டியதே நம்மளுடைய முதன்மையான கடமையாகும். ஆகையால் இறைவனின் பெருமையை நீராடும் வேளையிலும் மறவாமல் செய்ய வேண்டும் என்றும், அப்படி நீராடும் வேளையிலும் உற்சாகம் ததும்ப அவன் பெருமைகளை பேச வேண்டும் என்றும் இப்பாடல் மிக அழகாக நமக்கு உணர்த்துகிறது. சிறப்பு வாய்ந்த இப்பாடலை பாடல் வடிவில் இசையோடு கேட்டு நாளை மீண்டும் திருவெம்பாவையின் அடுத்த பாடலில் சந்திப்போம். நன்றி. ஆர்த்த பிறவி
துயர் கெடநாம் ஆர்த்தாடும் தீர்த்தன்னல் தில்லை சித்தம் பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லாமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வழி சிலம்ப வார்கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணிக்குழல் மேல் பண்டார்ப்ப பூத்திகழும் பொய்கை குடைந்துடையான் பொன் பாதம் ஏத்தீரும் சுனை நீராடி